எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட சபரி சமையல்ல வந்து முட்டைக்கோஸ் வச்சு எப்படி ஒரு வடை பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு முட்டைக்கோஸ் சின்ன முட்டைக்கோஸ்ல ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி காய் சீவுற கட்டை இருக்குங்க இல்லையா, அதுல வந்து கேரட் செத்தோம்ல அந்த பொலிசா இருக்குங்களோ அதுல வந்து நான் துருவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்து தட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 150 கடல மாவு, அதுக்கப்புறம் ஒரு 25 ml வந்து கார்ன் மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு துருவி வச்சிருக்க முட்டைக்கோஸ் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு, இது போடும்போது நல்லா வாசமாக இருக்கும், அதனால் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட் மாதிரியும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள். காரம் கம்மியாக இருக்கட்டும், ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கடல மாவு, அதுக்கப்புறம் கார்ன் மாவு, அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேணாம், ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காயில் இருக்க தண்ணியிலே வந்து நல்லா வந்து இந்த கடல மாவு கார்ன் மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சிக்கலாம். சில குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பி நல்லா ஒரு டைம் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து இந்த வடைக்கு வந்து தண்ணி சேர்க்க தேவையில்ல, லைட்டாக தெளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட வடை மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது மொத்தமே வந்து இதுக்கு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் ஆட் பண்ணியிருப்பேன், ரொம்ப இதுக்கு தண்ணியை நான் சேர்க்கவே இல்லை. இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து கையில் வந்து ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க, கையில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான். அழகாக ரவுண்டாக வடை சைஸில் நம்ம மசால் வடை தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் போட்டுறது தான். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் தட்டிக்கலாம். கையில் ஒட்டும் போது மட்டும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணால் போதும். எண்ணெயில் போடும்போது கவனமாக போடுங்க.
இந்த மாதிரி கவர் வச்சு கூட தட்டிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போதான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து வரும். இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அப்படியே பின்னாடி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும். இப்போ நம்மளோட வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான முட்டைக்கோஸ் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சபரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.